பெரியவர்களே, தாய்மார்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் வந்து பாடினதை வில்லிபுத்தூர் அறவாள் வாழ்த்தினதுக்கப்புறம் நான் வாழ்த்துறதில் என்ன இருக்குது? இந்த திரு சார், கெவனிங் சார், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் வந்து பாடினதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் வாழ்த்தினதுக்கப்புறம் நான் வாழ்த்துறதுக்கு என்ன இருக்குது? திருப்பூர் இருக்கிற ஆண்டாள் சன்னதியை வில்லிபுத்தூர் ஆழ்வாராக இருந்தவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அற்புதமாக இந்த ஆலயத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனது இனிய நண்பர் சிவகுமார் என்பவர் திருவையாறில் தியாக பிரம்மனுடைய ஆலயத்திற்கு அருகிலேயே இருக்கிறார். அவருடைய மிக நெருங்கிய குடும்ப நண்பர் நமது உமாச்சந்திர மகேஸ்வரி அவர்கள். அவருடைய மகனுடைய திருமணத்திலே மிக அருமையாக இவர்களுடைய கச்சேரி அமைந்திருந்தது. அன்றிலிருந்து நான் நினைத்து கொண்டிருந்தேன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று. நான் ஜி கே அவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி வேண்டும் என்று சொன்ன உடனேயே நான் என் நண்பரை கேட்டேன். அவர்கள் தாராளமாக அவர்களை அழைத்து வரலாம் என்று அவர்கள்தான் இவர்களை சொன்னார்கள். ஸோ அவர் சொன்ன நன்றி அவருக்கு போய் சேர வேண்டும், எனக்கு இவர் சொன்ன நன்றி. அருமையாக அவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடந்தினார்கள். எல்லாரும் ஒரு ரிமோட்டை கையில் வச்சுட்டு வீட்டில் பார்த்துருப்பீங்க, இப்படி அழுத்துவீங்க ஒரு வரும், அது பிடிக்கலைன்னா உடனே அழுத்துவீங்க இன்னொன்று வரும். அது மாதிரி இவங்க டக்கு டக்குன்னு ரிமோட் அழுத்தணும்னு வர்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் மிக அருமையாக இவர்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் பாட்டில் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையருடைய பாடல்கள் நிறைய அவர்கள் பாடினார்கள். இந்த கச்சேரி ஃபிக்ஸ் ஆனோன்னே அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் நீங்கள் எங்களை கூப்பிட்ருக்கீங்க, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் கச்சேரி ஃபிக்ஸ் ஆனோன்னே ஊத்துக்காடில் எனக்கு ஒரு கச்சேரி ஃபிக்ஸ் ஆகிருக்குதுன்னாங்க. ஸோ இன்னைக்கு நாளை காலையில் அவங்க ஊத்துக்காடு கிளம்பி போய் நாளைக்கு அங்கே நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். அவர்கள் பாடும்பொழுது ஒரு பாடலிலே அற்புதமாக ஒரு வரி வந்தது, அசைந்தாடும் இந்த இசை கேட்டு அசைந்தாடும் ஆவினங்கள் அசையாமல் நிற்கிறது என்று சொன்னார்கள். அந்த பாடலிலே வந்தது. ஆனால் இங்கிருக்கிற நாங்கள் எல்லாம் தலையை அசைச்சு அசைச்சு அந்த உங்களுடைய பாடல்களை மிக அருமையாக ரசித்தோம். ஒரு சிறந்த பாடகி என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்க வேண்டும், நல்ல உச்சரிப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும், நல்ல ரசிகர்களோடு சேர்ந்து ரசிகத்தன்மையை உணர்ந்து பாடக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஆத்மார்த்த உணர்வு இருக்க வேண்டும். அவர்களுக்கு அத்தனையும் கைகூடி வந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் வந்து அவர்கள் நடத்திய இந்த நிகழ்ச்சியின் மூலம் இன்னும் அவர்கள் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவில் நல்ல கச்சேரிகளை எல்லாம் நிறைய செய்து இன்னும் பேரும் புகழும் பெற வேண்டும். அத்தோடு அவர்களை வாழ்த்துவதோடு பக்கவாத்தியக்காரர்களையும் நான் வாழ்த்தே ஆக வேண்டும். ஒரு இடத்துல ரத்தனஞ்செட்டியார் அவர்கள் சொல்லிக் கொண்டார், ஒரு இடத்துல கூட ஒரு பிசுறு கூட இல்லாமல் மிக அருமையாக வாசித்தார்கள் என்று சொன்னார்கள். பக்கவாத்தியக்காரர்கள் எப்படி இருக்கணும்னா கருடாழ்வார் உச்சி வெயிலில் பறக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. உச்சி வெயிலில் கருடாழ்வார் பறந்து பார்த்தீங்கன்னா கருடாழ்வாருடைய நிழல் முன்னையும் போகாது பின்னாயும் வராது, நேர் இருக்கும். அதாவது அசலோட நிழல் அப்படியே வரும் கருடாழ்வார் உச்சி வெயிலில் பறந்த மாதிரி. அது மாதிரி அவர்களை மீறி முன்னையும் போகலை பின்னால் தங்கியும் வரல, உடன் வந்து வாசித்தார்கள். மிகச்சிறப்பாக அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். ஸோ ஜி கே அவர்களை திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி அவர் மனம் அவருடைய புன்னகையை பார்த்தா அற்புதமான நிகழ்ச்சியை அவர் ரசித்திருக்கிறார்கள். அதோடு தாய்மார்களெல்லாம் எழுந்திருக்காமல் இங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்ததே இந்த இசை நிகழ்ச்சி உமாமகேஸ்வரிக்கு மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சி என்று சொல்லி இறைவன் திருவருளால் அவர்கள் தேடிய செல்வமும் கூடிய புகழும் நீடிய ஆயுளும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும், இன்னும் இந்த கலையிலே வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜி கே அவர்களுக்கு ஒரு நன்றி.